السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. நாங்கள் அல்லாஹ்வோட நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடுகளை பற்றின விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வோட அருள்கள் குறித்து நன்றி உள்ளவங்களாக நாங்கள் வாழணும். நன்றி அறிதல் என்ற அந்த நன்றி அறிதல் என்ற அந்த மனப்பான்மை, அந்த எண்ணத்தோடு வாழ்கிற தாக எங்களை அமைச்சு கொள்ளணும் என்ற வகையில் அந்த முதலாவது அந்த அந்த டிஸ்கஷனை அல்லது அந்த பேச்சை நான் அமைச்சிருந்தேன். அது மாதிரி அல்லாஹோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாடு அல்லது அவனோடு உள்ள மிக முக்கியமான ஒரு நடத்தை தான் என்னென்றால் திக்ருல்லா என்றது. அதாவது அல்லாஹோட எண்ணத்தோட வாழ்கிறது என்ற அந்த விஷயம் அதிகம் பேணப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ் அந்த விஷயத்தில் திக்ர், அல்லாஹ்வோட எண்ணத்தோட வாழ்றது எவ்வளோ முக்கியம் என்றது சொல்லும்போது அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபத்குருனி அத்குர்கும், நீங்கள் என்ன நினைங்க, என்ன உங்களோட மனதில் இருத்துங்க, அத்குர்கும், நான் உங்களை எந்த மனதில் நிறுத்துவேன். வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், என்ற அருள்கள் குறித்து நீங்கள் நன்றி செலுத்துகிறவங்களாக இருங்க, அதுகளுக்கு மாறு செய்கிறவங்களாக இருந்துடாதீங்க என்று அல்லாஹ்வோட சொல்கிறான். இது சூரத்து பக்கரால 152வது வசனம். அல்லாட நிற்கிற அல்லாட ஞாபகத்தை மற இதை நினை நிறுத்துறது தான் ஒரு முஸ்லீம்ட அடிப்படையான அவன் வாழ்க்கையிட போக்கு. இதில் இந்த விஷயத்தை அல்லாட எண்ணம் இல்லாமல் இருக்கிறது தான் முஸ்லீமை வேறு பிரித்து காட்டுற இன்னொரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் என்றால், ஒமன் அரதா அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தங்கா, யார் எந்த நினைவை விட்டும் புறக்கணித்து வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு உலகிலேயே ஒரு நெருக்கடியான வாழ்க்கை அமையும் என்று. நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மட்டுமில்லை மறுமை நாளில் நாங்கள் அவனை ஒரு பார்வை இல்லாதவனா அவர் குருடனாக நாங்கள் எழுப்புவோம். அப்போ அவன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வக்கது குந்து பசீரா. அப்போது அவன் அல்லாட்ட கேட்பான், எனது இறைவனே, ஏன் நீ என்ன குருடனாக எழுப்பினாய், நான் உலகத்தில் பார்வை உள்ளவனாக இருந்தேன் அல்லவாண்டு. அப்போ அல்லாஹ் சொல்வான், கால கதாலிக் வக்கது அத்தத் க ஆயா துனா ஃபனசீதா வக்கதாலிக் கல் யோம துன்சா. நான் அப்படித்தான் நீ குருடனாக எழுப்பப்படணும் என்றது தான் முடிவு. காரணம், உலகில் இருக்கும்போது என்னை ஞாபகப்படுத்துகிற எத்தனையோ அத்தாட்சிகள் உன் முன்னால் இருந்தும் கூட அவற்றை நீ புறக்கணித்து அவற்றெல்லாம் மறந்துவிட்டு நீ வாழ்ந்தாய். எனவே கதாலிக்கல் யோம துன்சா, இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நீ ஒன்று கணக்கெடுக்கிறதுக்கு இங்கே இல்லை யாரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறதாக குர்ஆன் சூரத்து தாஹால 124வது வசனத்தில் சொல்லுது. நாங்கள் உலகத்தில் உலகத்து ஒவ்வொரு மனுஷன்கிட்ட எந்த ஒரு ஒரு கேட்கப்பட்டாலும் அவங்க படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்கிற பதிலாகத்தான் இருக்கும். வாழ்க்கையிட இலட்சியம் என்ன, நீ எதுக்காக நீ உழைக்கிறாய், நீ எதுக்காக திருமணம் முடிச்சிக்கிறாய், நீ எதுக்காக இவ்வளோ பாடுபடுறாய், நீ எதனை நாடி போகிறாய், எது ஒன்று வாழ்க்கையிட அந்த தேட்டம் என்று கேட்டால் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கையில தேட்டம் என்று ஒருத்தன் சொல்லுவான். இஸ்லாத்த பார்வையில் அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் என்றது எந்த ஒரு மனுஷனில் அல்லாஹ் ஒரு மனுஷனெல்லாம் ரெண்டு கொம்போனனால் படைச்சான்ன்றது இஸ்லாத்த கருத்து. ஒன்று மண்ணால் படைச்சிக்கிறான், மண்ணால் படைச்சிட்டு அதுக்குள்ளால் அல்லாஹு தஆலா வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நான் எனது ரூஹிலிருந்து அவனுக்கு ஊதினேன் என்று குர்ஆனில் எல்லாம் சொல்கிறான். அப்போ என்னென்றால் அல்லாஹ் சோல் ஒன்று, அது ஆன்மா ஒன்று உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஆன்மாவை யார் ஊதினானோ அவனோட நாங்கள் தொடர்பு படும் போது தான் அந்த ஆன்மா புலகாங்கிதப்படும், சந்தோஷப்படும். எவ்வாறு மனித உடல் அதாவது மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடலுக்கு நாங்கள் உணவை கொடுக்கும்போது அந்த மண்ணிலிருந்தே ப்ரொடியூஸ் ஆகுற அந்த உணவை கொடுக்கும்போது அந்த உடம்பு வந்து உற்சாகம் அடையுதோ, அது மாதிரி இந்த மனுஷனுக்கு அந்த ஆத்மாவை கொடுத்த அந்த அல்லாஹோட சம்மந்தப்படும் போது, அவனை பற்றி நினைக்கும் போது, அவனை புகழும் போது தான் அந்த ஆன்மாவும் புலகாங்கிதப்படுது, அது வந்து ஊட்டம் அடையுது என்று சொல்லுவோம். இந்த கருத்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால், அல்லதீன் ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ்,
விசுவாசம் கொண்டவர்களை பொறுத்தவரையில் அல்லாத எண்ணத்தின் மூலம்தான் அவருடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும். அல்லாஹ் பிதிக்கிற இல்லாஹி தத்மா இன்னொல் குலூப், அறிந்து கொள்ளுங்க, அல்லாத ஞாபகத்தின் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்ற ஒரு விதியாக அல்லாஹு தாலா இந்த கருத்தை சொல்லி வைக்கிறான். இவ்வாறு நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விஷயம் அல்லாஹு தாலா மிகவும் சந்தோஷப்படுறான். அவன் எண்ணத்தோடு ஒரு அடியான் வாழும் போது ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா சொல்றதாக சொன்னாங்க, அன ஐந்த தன்னி அபுதி பி, எனது அடியான் என்னோடு எவ்வாறு நடந்து கொள்வானோ அதற்கேற்பதான் நானும் அவனோடு நடந்து கொள்வேன். ஃபைதா தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்த்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் என்னை தனது மனதில் நினைத்து கொள்ளும் போதெல்லாம் நானும் அவனை எனது மனதில் நினைப்பேன். ஃபைதா தக்கரனி ஃபி மலையின் தக்கர்த்துஹு ஃபி மலையின் ஆலா மின்ஹு, அவன் என்ன ஒரு மனித குழுமத்துக்கு மத்தியில் நினைவு கூறினால் நான் அவனை அந்த மனித குழுமத்தை விட உயர்வான குழுமமான மலக்கு மகளுக்கு மத்தியில் வச்சு நான் இவர்களை அவர் அந்த அந்த மனுஷனை நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது நான் இதில் இந்த குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த சமூக இந்த சமூகம் பலவீனப்பட்டிருக்கிற நிலையில் இந்த திக்ருல்லா என்றது அல்லாத ஞாபகம் தான் மூலம், அதாவது இஸ்லாத்தில் அந்த மூலம் என்ற நிலையில் அது எங்கே இந்த இதில் மிஸ் பண்ணிக்குது என்றது நாங்கள் பார்க்கணும். ஏன்னா அதில் பர்ஃபெக்டாக அல்லாத திக்ரு இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தால் சமூகம் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், முன்னால் இருந்திருக்கணும். அவ்வாறு பின்னால் இருக்குது, அடிபடுவது, உதப்படுவது, எல்லா விதமான இதாக இருக்குது, அந்த பின்னடைஞ்சிக்குதுன்னா அந்த திக்ருள்ளால் பிரச்சனை ஏற்பட்டுக்குது அர்த்தம். அப்போ அதை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குவாலிட்டி குவான்டிட்டி விஷயம்தான். அதாவது குவாலிட்டி, அதாவது இந்த என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்ற திக்ருன்றது அல்லாமல் ஞாபகப்படுத்தல் என்றது என்ன, ஞாபகம் என்ற இந்த வேர்ட் சொல்லு என்ன என்றால் அது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ அல்லாமல் உள்ளத்தில் இருத்துதல், அல்லாத எண்ணத்தோடு வாழுதல் என்றது தான் இங்கே எதிர்பார்க்கப்படுற விஷயம். அது அல்லது நான் எங்கட கருத்தில் வைக்கிற விஷயம்னா, திக்ர் செய்கிறதுன்றா வாயால் சொல்கிறோம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது, அதைத்தான் நாங்கள் திக்ர் செய்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ சிலர் அப்போ கேட்கலாமா, திக்ரு நல்லா மீக்கிதே அதுக்கார் திக்ருகள் என்று சொல்லி போட்டு லா இல்லாஹ இல்லல்லாஹ் ஒரு திக்ர், சுபஹான் அல்லாஹ்ன்றது ஒரு திக்ர் என்றெல்லாம் மிரிக்கிதே, அப்போ அது திக்ர் இல்லையான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்கலாம். அப்படி அல்ல, அதென்றால் அதாவது அந்த வார்த்தைகளை சொல்வதன் ஊடாக நீங்கள் அல்லாஹை நினைக்கிறீங்க என்றதால தான் அதுக்கு திக்ர் என்ற பேர். ஆனால் அந்த அடிப்படையான எதிர்பார்ப்பு, அந்த வார்த்தைகளை சொல்கிறதால உள்ளத்தில் நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறதுன்றத வேலை நடக்காத போது அது வெறும் உச்சாடனமாக தான் முடியும். அதை நீங்களும் சொல்ல தேவையில்லை, அது ஒரு கெசட்டில் போட்டு விட்டாலும் சரி, அது கெசட் சொல்லி கொண்டிருக்கும். அதுதான் இன்று பலரும் செய்கிறாங்க, வாகனத்தில் ஏறும்போது சுபஹான் அல்லாஹி சஹர்லனான்றதை அவங்க சொல்கிறதில்லை, அது கெசட் சொல்லும். அப்போ அதல்ல விஷயம், வாயால் சொல்கிறது அல்ல இந்த விஷயம். எல்லாம் வந்து அந்த அதை வந்து அப்போ அதை திக்ர் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, அது சொல்கிற இப்படி சொல்லலாம். என்னென்னா ஒருத்தர் 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாருன்னா, அவர் 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாருன்னு சொல்லலாம், அவர் திக்ர் செஞ்சாருன்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு திக்ருன்றதே உண்மையில் அது வந்து உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நாங்கள் ஒரு ஆதாரத்தினூடாக கூட சொல்லலாம். நீங்கள் அது வந்து சாதாரண இந்த மொழி கருத்தே விளங்குது, விளக்கப்படுத்துது, திக்ர் அல் ஞாபகப்படுத்துதுன்றது உள்ளோட சம்மந்த உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டதுண்டு. இதை நான் ஒரு குர்ஆன் வசனத்தினூடாக சொல்ல பார்க்குறேன். சூரத்து ஜும்மாவில் உள்ள ஒரு வசனம் இப்படி வருது, ஃபைதா நூதிய லி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. அதாவது ஜும்மா தினத்தன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாமல் ஞாபகப்படுத்துவதன் பால் விரைந்து செல்லுங்கள், வதருள் பை, அத்தோடு உங்களோட வியாபாரங்களெல்லாம் விட்டு போட்டு அல்லாமல் ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் விரையுங்கள்.
فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض. தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிட நாலாபுறங்களிலும் விரைவி சென்று புத்தகமும் ஃபதில்லா அல்லாஹு தாலாட அருள் அவன் ரிஸ்கை நீங்கள் தேடுறதுக்கு நீங்கள் போங்க. வதுக்குருல்லாஹ கசீரன்ல அல்லக்கும் துஃப்ளிஹூன். நீங்கள் அப்போதெல்லாம் நீங்கள் அல்லாவை மிக அதிகமாக நினைங்க, நீங்கள் வெற்றி பெறதுக்காக மிக அதிகமாக நினைங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறேன். அப்போ முதல்ல தொழுகைக்காக அழைக்கப்பட்ட வியாபாரங்கள் எல்லாம் விட்டு போட்டு அல்லாவை ஞாபகப்படுத்துறதுக்காக விரைஞ்சி போங்க என்று சொல்கிறதுல நாங்கள் பாரம்பரியமாக சொல்கிற அதை தொழுகிறது இதுக்கு சுபான்லாம் சொல்கிற அல்ஹம்துலில்லா சொல்கிறதுக்காக தான் நல்லா கூப்பிட்றான்னு நீங்கள் விளக்கப்படுத்திடலாம். ஆனால் தொழுகை நிறைவேற்றப்பட்டுட்டால் நீங்கள் உள்ள பூமியிட நாலாபுறங்களிலும் சென்று அல்லாட அருளை தேடுங்க என்று சொல்கிற அந்த இடத்துல சொல்கிறான்னு வதுக்குருல்லாஹ கசீரன். அப்போது நீங்கள் அல்லாஹை அதிகமாக நினைங்க என்றது என்ன? அதாவது பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கும் போது சுபான்லான்னு சொல்லி கொண்டு பிஸ்னஸ் செய்கிறது அதை மீன் பண்ணுறான். மனுஷரோட பேசுறதுலேயே இடையில ஒரு சீன் ஒரு டைம் கிடைச்சது சுபான்லான்னு சொல்கிறதையா அல்ல இதை மீன் பண்ணுறான். அப்படி அல்ல, வாயால் சொல்கிறதல்ல மீன் பண்ண இல்லை. இங்கே மீன் பண்ணுற விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள்ட கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் போது, மனித உறவாடல்களில் ஈடுபடும் போது தான், அதாவது பள்ளிக்குள்ளே தேவைப்படுறதை விட மனித உறவாடல்களில் ஈடுபடும் போது அல்லாஹ் பற்றின ஞாபகம் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளணும். அதில் அதில் உள்ள வரையறைகளை நீங்கள் பேணுறதுக்காக நீங்கள் அல்லாவை பற்றின எண்ணம் சரி முக்கியம் என்றதுக்காக நீங்கள் அந்த வியாபாரத்துக்காக நீங்கள் போகும்போது மிக அதிகமாக நினைங்க என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. சொல்லே அதாவது இதில் அந்த இப்படித்தான் இந்த சமூகத்தில் நாங்கள் பலவீன பட்டிக்கிறோம், வீழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம் என்றால் அதில் அடையாளமாக என்ன இருக்கும்? அதாவது குவான்டிட்டிஸ்கள் இருக்கும், குவாலிட்டி இல்லாமல் போயிட்டிருக்கும். அதுதானே வீழ்ச்சி பலவீனத்துட இதுகளில் உண்டு. வெளிப்பாடுகளை வச்சு பிடிச்சி கொண்டிருப்பாங்க மனுஷர்கள், அதன் ஊடாக எதிர்பார்க்கப்பட்டதை விட்டுடுவாங்க. அப்போ என்ன, மனுஷர்கள் தொழுகிறது குறைச்சல் இல்லை, குர்ஆன் ஓதுறது குறைச்சல் இல்லை, சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ் திக்ருக்கு செய்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் அதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட அல்லாவை மனதில் இருத்துதல், எங்கட எல்லா விவகாரங்கள்லையும் அல்லாட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறது, அல்லாவை சந்தோஷப்படுத்தும் வகையில் வாழ்கிறது என்ற விஷயம் இல்லாமல் போயிட்டிருக்குது. அதுதான் அந்த குவாலிட்டியான விஷயம். அப்போ அல்லாவை அதை வச்சு தான் அல்லாஹ் கூலியும் கொடுக்குறான். அல்லாஹ் தாலா சொல்கிற ஒரு இடத்துல இந்த குர்பானி பற்றி, ஹஜ்ஜில் குர்பானி பற்றி சொல்லும்போது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அவங்க அந்த குர்பானிகளை கொடுக்கும்போது அந்த 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 கால்நடைகளுடைய மாமிசமோ அல்லது அவற்றின் இரத்தமோ அல்லாவை அடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அதல்ல, மாறாக அவங்க அந்த குர்பானியை கொடுக்கும்போது அவங்க அல்லாஹ் எவ்வளோ பயந்து கொண்டாங்க, அதில் எவ்வளோ தூரம் அவங்களோட சல்லி அதில் இருந்தது, அதில் எவ்வளோ தூரம் அதோட ஒரிஜினாலிட்டி இருந்தது என்றதை அந்த அவங்களோட உள்ளத்தில் உள்ள அந்த தரத்தை தான் அல்லாஹு தாலா பார்த்து கூலி கொடுக்குறான் என்று இந்த குர்ஆன் வசனம் வந்து சொல்லிக்கொண்டு இதே மாதிரி சல்லா அலுவலம் அவங்க கூட சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜிசாமிக்கும் ஒலா இல்லா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களோட வெளி தோற்றங்களையோ உங்களோட உடம்புகளையோ பார்க்கறது இல்லை. வலக்கி அந்தூர் இல்லா குலூபிக்கும் அமாலிக்கும். மாறாக அல்லாஹ் உங்களோட உள்ளங்களையும் உங்களோட செயல்களையும் தான் நல்லா பார்க்குறான் என்று அந்த பாயிண்ட்டை சல்லா சொல்லம் அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த வணக்க வழிபாடுகளூடாக வெல்லாம் இந்த திக்ர் நடக்கணும் என்றது தான் அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு. தொழுகையை பற்றி சொல்லும்போது கூட அக்கிமி சலாத்தல் திக்ரி, தொழுகையில் என்ன ஞாபகத்தில் கொண்டு வரத்துக்காக அந்த தொழுகையை செய்யுங்க என்று அல்லாஹ்வோட சொல்கிறான். முனாஃபிக்களை பற்றி சொல்லும்போது அவங்கள அந்த வெளியே எல்லாம் ஒன்றா தான் நெரிக்கும். மனுஷர்கள் ஒரு நல்ல மூமின் தொழுதாலும் நாலு ரகாத்தான், ஒரு முனாஃபிக் தொழுதாலும் நாலு ரகாத்தான். ஆனால் அதே நாலு ரக்காத்த தொழுது ஒரு முனாஃபிக்கு அல்லாஹு தாலா நரகத்தில் ஏன் போடுறான்? ஏன்னா அவங்கள்ட்ட அல்லாட எண்ணம் இருக்கிறது இல்லை என்றது, அது உள்ளத்தில் உள்ள விஷயம் என்றது. அல்லது அவங்க திக்ரு செய்கிறதுக்காக டைம் ஒதுக்குறது இல்லை என்றது அல்ல, அது திக்ருன்றது உள்ளத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒய்தா காமு இல சொலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் அவங்க சோம்பேறிகள் போன்று எழுந்து நிற்கிறாங்க. யுரா ஊனன்னா அவங்க மனிதர்களுக்கு காட்டிக்கொள்றதுக்காகத்தான் தொழுகிறாங்களே
அல்லாம வலா எதுக்குறூன் அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹு தாலா நினைப்பது மிச்சமே குறைவாக இருக்குது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அப்போ நான் என்னத்த அங்கே சொல்ல வரேன்னா, அந்த அல்லாஹ் பற்றின திக்ர் வந்து இந்த சமூகத்தில் நடக்குது நடக்க இல்லைன்றது தான் சொல்ல. ரெண்டு விஷயம் இதில் அல்லாஹ் ஒன்று என்னென்னா, எங்களோட மெஹ்வர் அதாவது எங்களோட வாழ்க்கையோட அச்சானியே அல்லாஹ் என்று இருக்கும்போது, அந்த அல்லாவை நாங்கள் இந்த முஸ்லீம் சமூகம் எவ்வளோ தூரம் புரிஞ்சு கொண்டிருக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு மனுஷனை அறிஞ்சு கொள்றதுன்ட்டு இருக்குது இல்லையா, அதாவது ஒரு மனுஷனோட சேர்ந்து பழகணும். இந்த ஒரு மனுஷனை பற்றி யாரோ ரெக்கமெண்ட் உமர் அல்லான்ட்ட ரெக்கமெண்ட் பண்ண நேரம் அவங்க முரளான்னு கேட்டனால, நீ அவனோட கடன் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டியா அல்லது அவரோட பயணம் போனியா என்றெல்லாம் கேட்டாங்களாம். அது மாதிரி அல்லான்றது தான் எங்கள்ட இலட்சியம், அவனை ப்ளீஸ் பண்ணுறது தானுன்ட்டு அவனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அவனை தெரிஞ்சிருக்கிறதுன்றா ஒன்று அவனை அதாவது அல்லாஹ் படித்து தெரிஞ்சுக்கிறோமா, நாங்கள் குரானில் அல்லாஹ் எப்படி அல்லாஹோட சக்தி பற்றி எப்படி குறிப்பிடப்படுவது என்று நாங்கள் படிச்சுக்கிறோமா, அல்லது 99 திருநாமங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு திருநாமத்தையும் ரஹ்மான் என்றால் ரஹ்மான் எங்கே எல்லாம் குரானில் வருது, அல்லாஹ் எப்படி அவனை அறிமுகப்படுத்த பார்க்குறான், ரஹீம் என்றால் என்ன, குத்தூஸ் என்றது என்ன கருத்து, அதில் அஸ்ஸலாம் என்றால் என்ன கருத்து அதில் என்று நாங்கள் படித்து தெரிஞ்சு கொண்டவங்க இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் ரெண்டு அல்லாஹ் இருந்தால் என்ன நடக்கும், பல கடவுள்கள் இருந்தால் என்ன நடக்கும், அது பல கடவுள்கள் உள்ள அப்படியான விஷயம் எவ்வளோ பிழையானது என்று அந்த விஷயங்கள் நாங்கள் படித்து தெரிஞ்சு கொண்டவங்கள் அல்ல, சும்மா நாங்கள் அல்லாஹ்ன்னு சும்மா இருக்கிறோம். அப்போ அந்த வகையில் அல்லாவை சரியாக புரிஞ்சு கொள்றதில் நாங்கள் பிள்ளை வெட்டிக்கிறோம், பாரம்பரியமாக இருக்கிறோம். அது எங்களை வீழ்ச்சிக்கிட்டு சென்ற ஒரு காரணம். அடுத்தது அந்த அல்லாவை பற்றின அச்சம் உள்ளத்தில் இருக்கிறது எதிர்பார்க்கப்படுவது. அப்போ அந்த அல்லாஹ் பற்றின அச்சம் உள்ளத்தில் இருக்கிற அந்த விஷயம் வந்து இந்த இந்த இபாதத்துகள் மூலம் அது நடக்கணுன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்போ அந்த இபாதத்துகளில் வந்து அல்லாஹ்வை அதில் சொல்லப்படுற விஷயங்களை சொன்னால் தானே அதில் அந்த இபாதத்துகள் உள்ள எதிர்பார்க்கப்படுற விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் தக்பீர் கரீனா சூரா ஃபாத்தியா ஓதுறோம், ஏன் தொழணுமென்றது, தொழுறும் தொழும்போது நான் ஓதுற சூரா ஃபாத்தியாட கருத்து என்ன, வேறு சூறாக்கள்கிட்ட கருத்து என்ன, சுபஹான ரப்பில் அதீம் என்ற அந்த கருத்து என்ன, சுபஹான ரப்பில் அலா என்ற அந்த கருத்து என்ன, அத்தஹியாத் என்ற அந்த அதோட கருத்து என்ன என்றது ஒரு அந்த ஒரு கருத்தும் இல்லாமல் வெறும் ஒரு கிளிப்புள்ள மாதிரியான உச்சாடனங்கள் இருக்குது. ரெண்டாவது எங்களோட இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியான பலவீனப்பட்டிருக்கிறதால முழு ஜமாத்தும் அப்படி ஆவிட்டதுனண்டா, அதாவது அதுகளை கருத்து மனசில் கருத்து எடுத்து ஓதுறதுக்கு தானும் இமாம் டைம் தாராரும் இல்லை. அடுத்தது அதில் மிச்ச வேகமாக ஒருத்தர் சூரா ஃபாத்தியா ஓதினா எவ்வளோ நேரமோ அந்த டைம் தான் கொடுக்கப்படும். அது அப்போ அப்படி ஒரு வெறும் வாயால் கடகடன்னு ஓதி முடித்ததுமே அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுதுண்டா, அந்த வாயால் கடகடன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு அந்த தொழுற முசல்லிக்கு ஒரு டைம் இருக்கும். அதுக்கடையில் அல்லாஹ் பற்றின எண்ணத்தையெல்லாம் அவருக்கு கொண்டு வரத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் இருக்காது. ஸ்பெஷலி 3வது 4வது ரக்காத்துகளில் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கூட சொல்ல கிடைக்கும் போது தெரியாது. அதுக்கடையில் எல்லாம் பள்ளிகள் மாதிரி அவங்க ருக்குவுக்கு பேய்த்துடுறாங்க. அப்போ இதனூடாக ஒரு அதாவது இந்த அதில் தொழுகையில் உள்ள அந்த இயக்கத்தில் கவனம் செலுத்துறது, அதாவது இமாமை ஃபாலோ பண்ணிட்டோம்னோமே என்ற அந்த இயக்கத்தில் தொழுகிறவர் கவனம் செலுத்துவாரா, அல்லது தான் என்ன ஓதுறேன் நல்லாவோட எப்படி கனெக்ட் ஆகுறேன் நல்லா என்ற இதில் நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா கேட்குறான் தானே என்ற அந்த விஷயங்களை மனதில் எடுக்கிறதுக்கு கவனம் செலுத்துவாரா, இந்த எதுவுமே கவனம் செலுத்த இயலாத மாதிரி தொழுகைகள் எங்களோட எல்லாரோட தொழுகை பள்ளிகள்லேயும் தான் தனிப்பட்ட நிறைய தொழுறும் போதெல்லாம் நிலைமையில் இருக்குது. அது அல்லாத வேறு காலை மாலை அவுராதுகள் யாரும் ஓதுறண்டா இருந்தால் கூட அல்லது இதில் எல்லாம் கூட யாரும் அதை கருத்தை உணர்ந்து உள்ளத்தில் அல்லாத எண்ணத்தை எடுத்து ஓதுற நிலைமை இல்லாமல் போயிட்டுது. எனவே என்ன விஷயம் நடந்துக்குதுண்டா மொத்தத்தில், அதாவது குவான்டிட்டி நடந்துக்குது. அல்லாஹ் இந்த அல்லாஹ்வோட எண்ணத்தை அக்கிமி சலாத்தில் இருக்கிற என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் தொழிலை நிறைவேற்றுங்கன்னு சொன்னால், எதுக்காக
தொழுகை நிலைநிறுத்தணும் அல்ல சொன்னானோ அதை விட்டுட்டு தொழுகை நடக்குது, வெயிலில் நடக்குது, நோன்பு நடக்குது, ஹஜ்ஜி நடக்குது, எல்லாம் நடக்குது. அதனோட எதிர்பார்க்கப்பட்ட அந்த விஷயம் நடக்குது இல்லை. என்ன ஏன் அதை நான் இது முக்கியமானதும் தானேண்டா, அதாவது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுல வந்து அல்லாட என்னம அந்தந்த இடங்கள் எரிக்கணும்ன்றது தேவை. ஒரு மனுஷன் நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்றணும் இல்லையா, ஒரு வீணான வாழ்க்கையாக அமைஞ்சிடக்கூடாதுன்னா என்ற வாழ்க்கைன்னு நினைச்சு அவன் வெரி எஃபெக்டிவ்லி உலகத்தில் ஒவ்வொரு செகண்டையும் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக கழிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே, எனக்கு தரப்பட்ட நேரம் ஒரு அமானத்து தானே என்ற அந்த எண்ணம் அவனுக்கு ஒவ்வொரு செகண்டும் அவனை அந்த டிரைவ் அந்த தூண்டை லீக்கிறதுக்கு அல்லாண்ட அந்த எண்ணம் அவன் உள்ளத்தில் எரிக்கணும் இல்லையா, அல்லாவும் அருமைன்ற அந்த எண்ணம் எரிக்கணும் தானே. அப்போ அதன் ஊடாகத்தான் அல்லா இந்த இந்த இஸ்லாம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனி மனுஷர்கள் எஃபெக்டிவ் உள்ள மனுஷர்களாக மாறி முழு சமூகமே ஒரு எஃபெக்டிவான ஒரு தாக்கமிக்க சமூகமாக மாறுறது இஸ்லாத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த அந்த இந்த தாக்கமிக்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து அல்லாட அந்த எண்ணத்தை என்ன முக்கியம்ன்றது இஸ்லாத்துட அந்த அமைப்பு அந்த அந்த அல்லாட எண்ணத்தை நாங்கள் எடுத்துட்டோம் அங்கே இருந்து அந்த தாக்கமிக்க ஒரு வாழ்க்கையாக ஒன்று வாரத்துக்கு இல்லை. நாங்கள் வந்து சில வேளையில் மேற்குலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் மனுஷர்கள் வந்து எவ்வளோ அவங்க அவங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களோட வாழ்க்கையை எஃபெக்டிவாக அமைச்சு முழு சமூகமுமே ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான சமூகமாக ரோட்டில் போனால் அது வந்து சுத்தத்தை காணக்கூடியதாக இருக்கும், ஒழுங்காக காணக்கூடியதாக இருக்கும், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு இலட்சியத்தை நோக்கி செயல்படுறதை காணக்கூடியதாக இருக்கும், ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஒவ்வொருத்தனும் வந்து அவன் வந்து உடம்பை கவனிப்பான், அவன் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டிருப்பான், நல்லா படிப்பாங்க, பிஹெச்டி சீப்பாங்க, வாழ்க்கையை அப்படி ஒரு காட்டில் கழித்து ஒரு ஒரு படைப்பை பற்றின அப்படியே ஒரு ஒரு ரிசர்ச் செஞ்சு ஒரு ஃபைண்டிங்கை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பாடுபடுவான், ஒருத்தன் கடலுக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பான், ஒருத்தன் மலையிலேயே நின்று கொண்டிருப்பான், ஒருத்தன் வந்து காட்டுகளுக்குள்ளே நின்று கொண்டு எல்லாம் நான் வா எந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள் உண்டை நான் உலகத்துக்கு காட்டணும், உலகத்தில் எனக்கு எந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள் நிரிக்கணும், நான் ஒரு ஒருத்தர் எக்ஸ்ன்ற ஒரு பேர் உள்ள ஒருத்தர் தான் அந்த எக்ஸுள்ள அந்த பேர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாரா, அவரால் இந்த உலகத்துக்கு ஒரு புண்ணியம் நடந்திருக்கணும் என்ற அந்த யோசனையிலையோ என்னவோ அவங்க மிச்ச எஃபெக்டிவான மனுஷர்களாக இருக்கிறாங்க. இந்த எல்லா தனி மனுஷர்கள் எஃபெக்டிவான தாக்கம் உள்ள ஆளுமைகளை அறிக்க பேத்து முழு நாடும் உயர்ந்த ஒரு நாடாக முதலாம் உலக நாடுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. மூன்றாம் உலக நாடு அது முஸ்லீம் நாடுகள் தான், எங்களை எடுத்து பார்ப்போமே, எங்களுக்கு கோபி கடை இருக்குது, கொஃபி அரபியான்னு சொன்னால் கொஃபி இருந்து இருந்து காய்ச்சி கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா தந்த அந்த பெருமதியான நேரங்களும் நிமிடங்களும் வீணாக ஆக்குறது, அது எல்லா இடத்துலையும் வீக்கிது. அப்படின்னா என்னன்றா அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும், எந்த வாழ்க்கையை ஒரு பெருமதியான வாழ்க்கையாக மாற்றணும் என்ற அந்த எண்ணம் வந்து அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்ற எண்ணத்தால் தான் அது வரும். அந்த திக்கு உள்ள அவனை அங்கே லூஸ் பண்ணிட்டோம், அதை லூஸ் பண்ணி போட்டு தொழுகிறோம், தொழுது கொண்டே இருக்கிறோம் அப்படித்தான். அப்போ இதுகளால் நாங்கள் அடையல அந்த இந்த நோக்கத்தை விட்டுட்டு வெறும் வெளிப்படையை பிடிச்சி கட்டி அடித்தா விஷயத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த நோக்கம்ன்றது அதை அடையிறதுன்றது பொறுப்பான விஷயம். அதில் தொழுகைன்னா கருத்து தெரிஞ்சுக்கோ, முழு சமூகமும் மாற்றி அமைக்கப்படணும். இப்படி ஒரு ஒரு கவலையான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ரமலான் அடைஞ்சா ரமலான்லேயும் எப்படி நாங்கள் இந்த தொழுகையை தாக்கமிக்கதாக தொழுவோம் என்ற கதையே கேட்க கிடைக்காது. அது 20-ஆ 8-ஆ அந்த எத்தனை எண்ணிக்கையே தொழுதுடுறது என்றதில் தான் அந்த வெளிப்பாடுகளில் தான் எங்களோட கவனம் எல்லாம் இருக்குது. எல்லாமே அதோட சப்ஸ்டன்ஸ் அந்த உள்ளால் எதிர்பார்க்கப்பட்ட அந்த விஷயத்தை நாங்கள் பிடிச்சி கொள்கிறோம் இல்லை. இதுதான் எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பலவீனத்தை எங்களோட சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த ஹசிரத் துன்யா வல்லாஹிரத்தான், அதாவது உலகத்தையும் இழந்து மறுமையையும் இழக்க போகிறோம் என்ற நிலையில் தான் எங்களோட நிலைமை எல்லாம் இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டணும் வாகுதான்.